வணக்கம். இந்த மாலை நேரத்திலே உங்கள் எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இந்த படம் மறைக்கப்பட்ட வரலாறு, இதை கொண்டு வர்றதே பெரிய வரலாறு. இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியாகுது. பாருங்க, ஆடியோ வரவே இல்லை பாருங்க. வணக்கம் வணக்கம். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மறைக்கப்பட்ட வரலாறு, தேசிய தலைவர், இந்த படம் வெளியே வர்றதும் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு தான். இந்த வரலாற்று நிகழ்வு காரணமான ஜே எம் பஷீர் சார் இன்று தேவராக வேடமேற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர், அவரை வரவேற்கிறேன். அண்ணன் தேவர் ஆய்வாளர் நவமணி அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களை வரவேற்கிறேன். ஜல்லிக்கட்டு மூவிஸ் அன்புக்குரிய அண்ணன்கள் எம் எம் பாபு அண்ணன், எஸ் எஸ் ஆர் சத்யானந்தன், ஜெயந்தினி கோவிந்தராஜன் அண்ணன் அவர்கள் மூவரையும் வரவேற்கிறேன். அண்ணன் எஸ் எஸ் ஆர் சத்யா, எஸ் எஸ் ராஜேந்திரன் தவ புதல்வர், அண்ணன் மருது பாண்டியன், சாரி மருது பாண்டியன் அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். நண்பர் பரவை சதீஷ் அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் இந்த மறைக்கப்பட்ட வரலாறுக்கு வெளியே வர்றதுக்கு உண்மையிலே எங்களோட தோல் கொடுத்து இந்த துணை நிற்க போகும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும். இந்த வரலாறு எல்லாத்துக்குமே ரீச் ஆகணும். அந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணன் டைமண்ட் பாபு அண்ணன், இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடை செய்த அண்ணன் டைமண்ட் பாபு அண்ணனை அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் இந்த திரைப்படத்தில் எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாரையும் பேர் சொன்னால் நேராக ஒன்றால எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்ச்சி ஆரம்பம். நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய தலைவர் திரைப்படத்தை எங்கள் ஜல்லிக்கட்டு மூவிஸ் சார்பாக தயாரிக்க எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய என்னுடைய அருமை நண்பர் பஷீர் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் அவர்களையும், அதோடு தயாரிப்பாளர்களான என்னுடைய அருமை அண்ணன் எம் எம் பாபு அவர்களையும், என்னுடைய லயலா கல்லூரி தோழர் திரு ஜெயந்தினி கோவிந்தராஜ் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வருகை புரிந்துள்ள உங்கள் முன்பாக இங்கு ஐயா தேவரையாய் பற்றி அவரை பார்த்து அவரை படித்து அறிந்த அன்பு அண்ணன் நவமணி அண்ணன் அவர்களையும், அவர்கள் அனைத்து நிகழ்வுகளையும் தேவரையாய் பற்றிய அனைத்து தொகுப்புகளையும் உங்களிடம் சொல்லிவிட்டார். அதனால் நாங்கள் சொல்வதற்கு எந்த வார்த்தைகளும் இல்லை. அதோடு என்னுடைய அருமை நண்பர் ஏ எம் சௌத்ரி அவர்களையும், என்னுடைய அருமை நண்பர் எஸ் எஸ் ஆர் கண்ணன், மருது பாண்டி என்கின்ற கண்ணன் அண்ணன் அவர்களையும், அண்ணன் பிஆர்ஓ அன்போடு பழகும் அன்பு அண்ணன் டைமண்ட் பாபு அண்ணன் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்விற்கு படக்குழுவில் சார்ந்த அனைத்து படக்குழு நண்பர்களையும், மேலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அண்ணன் சரத் சாருடைய மேனேஜர் அண்ணன் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள என்னுடைய பத்திரிகை சகோதரர்கள்
என்னையும் சரி, இன்று அனைத்து மட்டத்திலும் அனைவரையும் ஒருங்கிணைத்து நாட்டு மக்களுக்கு உண்மைத்தன்மையும் நகல்தன்மையும் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு பத்திரிகை சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தேசிய தலைவர் திரைப்படத்தை என்னுடைய அருமை நண்பர் ஜே எம் பஷீர் அவர்கள் திரைப்படமாக்க வேண்டும் என விரும்பி அவருக்காக நாங்கள் தயாரிப்பாளர்களாக வந்தோம் என்றில்லை, நண்பர் என்ற முறையில் உள்ளே வந்து அவருக்காக இந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று தான் நினைத்தோம். அதன் பின்பாக தேவரையாவுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் மறைக்கப்பட்ட அவருடைய வரலாற்றை மக்களிடத்தை கொண்டு சொல்லும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியதிலும் நாங்கள் இந்த தேசிய தலைவர் படத்தை தயாரிப்பதில் நாங்கள் மிக பெருமை கொள்கிறோம். மேலும் வெகு விரைவாக இன்று முதற்கட்டமாக ட்ரீசர் வெளியிடப்படுகிறது. வெகு விரைவாக வெகு சில தினங்களில் ஐயா தேசிய தலைவர் தேவரையாவுடைய தேசிய தலைவர் படத்தை ஆடியோ லான்ச்சை வெகு விரைவாக வெளியிடுவோம் என்றும் வெகு விரைவில் தேசிய தலைவர் திரைப்படம் வெகு விரைவாக திரையில் அனைத்து திரையரங்குகளிலும் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பேன் இண்டியா அளவில் உலக தமிழர்கள் எங்கெங்கு வசிக்கிறார்களோ அனைவர் கடைசி மக்களிடமும் தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறை ஜல்லிக்கட்டு மூவிஸார் சேர்ப்போம் என்று வாக்குறுதியை கொடுத்து என்னுடைய அருமை நண்பர் பஷீர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று, அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த பாசம் நிறைந்த உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி அவருடைய இந்த பிறந்த நாள், அவர் எவ்வளவு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கலாம், இந்த பிறந்த நாள் அவருடைய வாழ்க்கையின் ஏற்றத்திற்கும் எழுச்சிக்கும் இந்த பிறந்த நாள் இன்றைய தினம் அவருடைய துவக்கம் ஆரம்பிக்கிறது. அடுத்த பிறந்த நாளில் அவருடைய வாழ்க்கை அவருடைய எழுச்சி மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய சினிமா ஆகட்டும் அரசியலாகட்டும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை கடவுள் எல்லாம் வல்ல கடவுள் வழங்குவார். அது தேவரையா ரூபத்தில் அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது என்பதில் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் அதான் சொன்ன போல கடைசி தமிழ் மக்களிடமும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பத்திரிகை நண்பர்களான அன்பு சகோதரர்களை பொற்பாதம் பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பஷீர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நாங்கள் தயாரிக்கணும்னு முன்னாடி வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் முன்னோரவே இல்லை. முதல்ல நாங்கள்லாம் குடும்ப நண்பர்கள், நாங்கள் அப்பப்போ எல்லாம் வெளியூர் போவோம் எல்லாம் ஃபேமிலியோட. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஊட்டியில் இருக்கும்போது இந்த விஷயத்தை நாங்கள் பேசணும். திருப்பி சென்னைக்கு வந்தோடனே இந்த படத்தை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் சேர்ந்தவர், இதுக்கு மூல காரணமாக இருந்த ஒருத்தர் மிஸ்டர் ரமேஷ்ன்ட்டு, அவர் எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த படத்தை எப்படியாச்சும் நீங்கள்லாம் சேர்ந்து எடுங்க அப்படின்னு எங்கள் மூணு பேரையும் கூப்பிட்டு பேசி இந்த படத்தை எடுக்க சொன்னார். அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சங்கீத பவனில் வந்து பேசி அப்போ முடிவு எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். அப்போ இந்த மாமணி சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை எடுத்து முடிச்சிலேருந்து சின்ன சின்ன இஷ்யூ வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நல்ல மாதிரி ஆண்ட முன்னியத்தில் இந்த படம் நல்ல மாதிரி முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த படம் வந்து சிறப்பாக வெட்டியாரத்துக்கு பத்திரிகையாளர் அனைவரும் எங்களுக்கு வந்து சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து இதை நினைத்து படக்குழுக்களும் நன்றி. மேடையில் வீட்டுக்கு அனைத்து தடவை நான் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு வாத்தி விடைபெறுகிறேன். என் அருமை நண்பர் பஷீர் வந்து எவ்வளோ அது சத்யா சொன்ன மாதிரி எவ்வளோ பிறந்தநாள் கொண்டாடி இருக்கலாம், ஆனால் இந்த பிறந்தநாள் வந்து அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பிறந்தநாள். அவர் மேன்மை நல்லா வளர்ந்து எல்லாருக்கும் நல்ல
சோசியலோகன்னு சொல்லுவாங்க, அவர் நிறைய பார்த்துருக்கேன். அவர் இன்னும் நேரம் நல்லா நல்லா செய்யணும் கேட்டு விடைபெற நன்றி வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணிந்து இதுவரையில் யாருமே திரைப்படமாக எடுத்ததில்லைன்னு இது உலக வரலாறு. முதல் முறையாக எனக்காக என்னுடைய நண்பர்கள் எம்எம் பாபு, எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெயந்தினி கோவிந்தராஜன், இவங்க ஒரு நட்பின் அடிப்படையில் எனக்காக வந்து இந்த படத்தை திரைப்படமாக எடுக்கணும்னு வந்தாங்க. வந்தவுடன் தேவரை பற்றி அறிந்து கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டிஜிட் பட்ஜெட்டில் தான் இதை பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தா டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதை முதல்ல இவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவரை பற்றி எங்களுக்கு தெரிந்ததை விட 1000 மடங்கு தெரிந்தவர் அண்ணன் நவமணி அவர்கள். நவமணி அண்ணனை வச்சுட்டு வந்து நாங்கள் இந்த படத்தை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அங்கே கிளாஸ் ஆகிட்ருக்கோம். என்னை முதல் முதலாக நான் தேவர் வேடம் அணிந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னை தேவர் என்று அங்கீகாரம் படுத்தியவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். என்னை அவர் தான் தேவர் தேவர் கூப்பிடுவார். அந்த அங்கீகாரம் வந்து எனக்கு அப்புறம் முதலமைச்சராக இருக்கப்போ அந்த அங்கீகாரம் கொடுத்தாரு. இப்போது என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சியிலிருந்து விலகி மாண்புமிகு முதல்வர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இணைஞ்சிட்டேன். இன்றைக்கு ஒன்றிய அரசின் பிரதமரே வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே வந்தால் தான் மகுடம் சூட முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜாக்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த படத்தை தொட்டிருக்கீங்க தேவர் படத்தை, உங்களுக்கு கண்டிப்பாக அரசியலில் ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை தொட்ட உடனே தான் அவருக்கு எம்பி பதவி கிடைச்சிது. அது என்கிட்டயே ஃபோனில் ஷேர் பண்ணார். அது மாதிரி இன்னும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சித்தர், அதனால் சித்தர் முறையில் நாங்கள் இந்த படத்தை பயணிச்சிட்ருக்கோம். எனக்கு உறுதுணையாக இருந்தவருங்க என்னுடைய ப்ரொடியூசர்ஸு. எனக்கு இந்த படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து என் நண்பர் ஏஎம் சௌத்ரி தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பி பண்ணி வச்சார். எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை நான் ஒழுங்காக ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்தவர் என் ஆர்வீர் அண்ணன், என் கூட உடன்பிற சகோதரர் அண்ணன் அரவிந்த்ராஜ் தான். அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் பிரம்மாண்டமாக படம் எடுப்பார். அவர் எப்படி எடுப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. இது ஒரு பயோபிக் படமாக நிச்சயமாக இருக்காது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனை கிளாப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுக்கு இந்த ஒரு சின்ன டீசரை இனிமேல் தமிழ்நாட்டை பேச வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டீசர் பாருங்கள், நாளிலேருந்து தமிழ்நாட்டில் யார் யார் இதை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவரையும் எனக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எவ்வளோ பெரிய சித்தர் மாமனிதர் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கேயுமே அரசியல் சாயம் பூசாமல் அவருடைய கருத்துக்களை அந்த மறைக்கப்பட்ட வரலாறை அப்படியே பாய்ஞ்சிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திரளென கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எங்கள் நாயகன் திரு பஷீர் அவர்களின் பிறந்த நாளோடு ஒரு நிமிட டீசர் என்று சொல்வார்களே, அதை ஒன்றை வெளியிடுகிறோம். இந்த படத்திற்காக சிறப்பான ஒரு டீசர் என இன்று இந்த படத்தின் ஒரு நிமிட டீசர் ஒன்றை இப்போது எங்களது நாயகன் திரு பஷீர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். நிகழ்ச்சியில் வந்து நான் படத்தை பற்றி நிறையா பேசுகிறேன், பின்னால் பேசுகிறேன். திரைப்பட குழுவினரே, தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசும்பொன் தேவர் அவர்களாகவே தோன்றி மேடையில் அமர்ந்துள்ள அருமைக்குரிய ஜெயம் பஷீர் அவர்களே, பசும்பொன் தேவர் அவர்களுடைய வரலாற்றை திரைப்படமாக எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும், எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று தேவருடைய வரலாற்றில் எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று ஆர்மைக்குரிய தம்பி பறவை சதீஷ் மூலமாக அருமைக்குரிய சகோதரர் ஏ எம் சௌத்ரி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். தேவர் அவர்களுடைய விஷயத்தில் எந்த நிலையிலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் வரலாற்று செய்திகளில் சமரசம் செய்து கொள்வது இல்லை என்ற முடிவோடு
ஏறத்தால 90 புத்தகங்கள் வந்திருக்கிறது, 7 ஆவணப்படங்கள் வந்திருக்கின்றன, 47 பேர் எம்ஃபில் செய்திருக்கிறார்கள், 7 பேர் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இலக்கியா என்ற ஒரு பெண் கூட தற்போது புதிதாக பசும்பொன் தேவர் அண்ட் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் என்ற தலைப்பிலே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் அடியேன் தேவருடைய திருத்தொண்டர் என்ற முறையில் தொடர்ந்து பின்னணியாக இருந்த ஒரு காரணத்தால் இன்றை அறிந்த இந்த நண்பர்கள் அருமைக்குரிய இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் முன்னால் அறிமுகம் செய்தார்கள். அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அருமைக்குரிய சகோதரர் மேக்கப் இல்லாமலேயே என் முன்ன வந்தார். பசீர் அவர்களை பார்த்தபோது எனக்கு சற்று திகைத்தே போய்விட்டேன். பசும்பொன் தேவர் அவர்களை நேரடியாக பார்த்து தரிசித்த ஒரு பாக்கியம் பெற்றவன். அவர் சற்று மானிறம், ஆனால் இவர் நல்ல சிவப்பு. அவருடைய தோற்றம் வலுவான தேகம், தேகத்தில் தான் சற்று மாற்றம். அவர் 5 அடி 7 அங்குலம், இவர் 5 அடி 5 அங்குலம் இருக்கிறார் நினைக்கிறேன். இந்த முகபாவனையை பார்த்த உடனே எனக்கு ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், அதற்கடுத்து மழை வந்தா மழை அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு எனக்கு அந்த ஒவ்வொரு காட்சியையும் வரிசைப்படுத்தி சொன்னார் அருமைக்குரிய இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள். தேவர் அவர்களை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களெல்லாம் அவர் ஒரு ஜாதிய சிந்தனை கொண்டவர், அவர் ஒரு வழக்கிலே சம்பந்தப்பட்டவர், ஏன் வெளிப்படையாகவே சொன்னால் இம்மானுவேல் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கிலே சேர்க்கப்பட்டவர் என்பதையெல்லாம் பொதுவாக இன்று பரவலாக அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி, தனி மனித ஒழுக்கத்தில் தரணி புகழும் நெஞ்ச துணிவில் ஒப்பாறு மிக்காரும் இல்லாத ஒரு தலைவர் உண்டென்றால் அது பசும்பொன் தேவர் அவர்கள்தான். தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் ஒரு பொழுது கூட எந்த ஜாதி சங்க மாநாட்டிலும் பங்கேற்காத ஒரு தலைவர். ஆனால் அவரை முக்குளத்தோர் சங்க தலைவர் போல இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுபவர்கள் எல்லாம் ஜாதி பற்று உள்ளவர்கள், ஜாதி இயக்கங்களிலே பங்கு கொண்டவர்கள், ஜாதி சங்கங்களிலே கலந்து கொண்டு அந்த ஜாதிய இயக்கங்களுக்கு பின்னால் நின்றவர்கள். ஆனால் இந்த இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு புராணத்திலே சொல்வார்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவன் நக்கீரனின் மறுபதிப்பாக வாழ்ந்தவர் பசும்பொன் தேவர் அவர்கள். ஆட்சியாளர்கள் செய்த அத்துணை தவறான செயல்களையும் எந்த ஒரு நிலையிலும் அவர்களோடு சமரசம் செய்து கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து சொன்னவர்கள். அந்த ஒரு வரலாறு நிறைய பேர் படம் எடுக்கணும்னு முயற்சியேன். ஏன்னா எல்லாத்துலேயும் நான் இருந்திருப்பேன். ஏன், என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் அருமைக்குரிய நாவரசர் டாக்டர் காளிமுத்து அவர்கள் தன்னுடைய மகன் எம்ஜிஆர் வைத்த வேங்கை மார்பன் என்ற பெயருக்குரிய மணிகண்டனை வைத்து மேக்கப் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த கண்ணப்பன் அவர்கள் அந்த படத்தை படமாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். யாரும் செய்ய முடியல. இன்னும் நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. எனக்கே சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு அனுபவம். ஏன்னா நான் 10th படிக்கும் போது ஒரு கட்சியினுடைய செயலாளர், அதுக்கு பின்னால அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில தலைவரா 4 வருஷம் இருந்திருக்கிறேன். படிப்படியா இந்த இயக்கத்துல வளர்ந்தவன். இன்னைக்கு வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக்கை பத்தியும் சரி, தேவர் நேதாஜியை பற்றினா பின் பாயிண்ட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பசும்பொன் தேவர் அவர்களை பற்றியதாகவே பயணித்து கொண்டிருக்கின்றேன். அந்த நிலையிலே இந்த இயக்கம்
அதில் இருக்கக்கூடிய கதையமைப்புகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு தேவருக்கு எது செஞ்சாலும் சிரம சாத்தியம். அவருடைய அனுபவம், என்னுடைய சொந்த அனுபவமே, அவருக்கு ஏதாவது ஒரு காரியம், ஏன் ஒரு விழா நடத்துவோம் அப்படின்னு சொன்னாலுமே நல்லா இருக்கும், இதை ஏண்டா தொட்டோம் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி ஒரு பெரிய சங்கடம் வரும். அது நமக்கு கிடைக்கிற ஒரு சோதனை மாதிரி. நான் ஆனால் அதை விடாமல் முயற்சி பண்ணால் நிச்சயமாக நல்ல ஒரு மன திருப்தி, பணம் கிடைக்குதோ இல்லையோ மன திருப்தி இருக்கும். இப்போவும் நான் அவர்கிட்ட டைரக்டர் அரவிந்தராஜிட்ட சொன்னேன், சார் இது தேவருக்கு செய்யக்கூடிய திருப்பணியாக தயாரிப்பாளர் யாரு என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க டைரக்டர், நீங்க வந்து உங்களை சினிமாவில் பார்த்துருக்கிறேன், தேவரை கமர்சியலா பயன்படுத்தணும்னு நினைச்சா அது எந்த தொழிலா இருந்தாலும் அது சக்சஸ் ஆகாது. அதுதான் நிறைய பேரு பசும்பொன் தேவரை பத்தி எடுக்க முடியாம போறதுக்கான காரணம். தேவருக்கு செய்யக்கூடிய திருப்பணியாக நினைத்து இதை நீங்கள் செய்தால், அதுவும் நீங்க சாய்பாபா பக்தர்னு சொல்றீங்க, அது போல பசும்பொன் தேவரும் ஒரு சித்தர் என்ற ஒரு நினைப்போடு நீங்கள் இந்த பணியிலே தொடர்ந்தால் உங்களோடு நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன், வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு சீன் பை சீனா சொன்னாரு. இதுல அவரு இந்த கிளைமாக்ஸ் சொல்லுவீங்க இல்லையா சினிமாவில், அந்த கிளைமாக்ஸ் சீனை சொல்லும் போது என்ன எரியாம அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். என்ன, நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான், தேவருடைய அடக்கம் கூட வித்தியாசமான முறையில், தேவமாரினா தெற்கு பக்கம் தலையை வச்சு வடக்கு பக்கம் பார்த்து புதைக்கிறது தான் பழக்கம். ஆனா அப்படி இல்லை, தேவர் வந்து 29ஆம் தேதி அதிகாலம் இறந்துட்டார், 30ஆம் தேதி மத்தியானம் தான் அடக்கம் பண்றோம். அடக்கம் பண்றதுக்குன்னு சின்ன வயசுலேயே போயாச்சு, தேர் கட்டுறாங்க, வீட்டுக்கு முன்னால தேர்ல தூக்கி வைக்கிறாங்க, ஊரு சுத்தி வருது, திருப்பி வீட்டுக்கே வருது, என்னடா அது வித்தியாசமா இருக்கு. எப்போ வீட்டில இருந்து தூக்கிட்டு போனா, இறந்து போயினா தூக்கிட்டு போனாக்க சுடுகாட்டுக்கு இப்போ மயானத்துக்கு தானே கொண்டு போவாங்க, இங்கே திருப்பி வீட்டுக்கே கொண்டு வர்றாங்களே அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு முன்னால 10க்கு 10 பெரிய அளவில் குழி. என்னடா இப்படின்னு சொல்லி எனக்கு வித்தியாசமாகணும்னா, எனக்கு இந்த இந்த சினிமா நடிகைங்கள்லாம் நிறையா பேர் வந்துருந்துருந்தாங்கன்னு சொல்லி அங்கிட்ட ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த இதுகள்லாம் பிடிக்காது. அங்கனையே உட்காந்துக்கிட்டு அந்த குழி தோன்ற அங்கனையே இருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் வல்லனா ஒரு சாமியார், 2-3 சாமியார்கள் வந்தாங்க, அவர் சசிவர்ண தேவர்கிட்ட பேசினாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சசிவர்ண தேவர் தான் பெரிய தலைவர் ஃபாரோ பிளாக் இயக்கத்தில், அவர்கிட்ட பேசினாங்க. அதுக்கு வந்துட்டு இவரை அந்த தேர்லேருந்து எடுத்து வந்து உள்ளே வைக்கிறாங்க. அமர்ந்த நிலையில் கிழக்கு நோக்கி பத்மாசனம் விட்ட நிலையில் அவரை அமர வைத்தார்கள். அதை சுற்றி செங்கல் பொடி, உப்பு, பல ஒரு 18 விதமான மூலிகைகள். அன்னைக்கு எனக்கு விவரம், இன்னைக்கு பின்னால் நான் விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னடா ஒரு மாதிரி புதுசாக என்னென்னமோ செய்கிறாங்களே அப்படின்னு அப்படியெல்லாம் செஞ்சு வரும்போது எஞ்சிக்கிட்ட வந்துருச்சு. அவரது ஒரு சாமியார் வந்து சுற்றி வர்றாரு, அவர் கூட 2 பேர் சுற்றி வர்றாங்க, ஏதோ ஸ்லோகங்கள் செய்கிறாங்க. அது சொல்லி முடிஞ்சது வரும்போது தேவருடைய தலை அப்படியே இப்படி சாஞ்சு இருக்கு, ஒரு புறமா சாஞ்சு இருக்கு. அந்த சாமியார், என்னுடைய பாணியில் அந்த அவருடைய சாமியார் சத்துன்னு கழுத்தில் அடித்தார். அடித்த அடுத்த செகண்ட் அப்படியே கம்பு மாதிரி நின்னது அந்த கழுத்து. படத்தினுடைய பிதாமகன் அருமை நண்பர் ஜே எம் பஷீர் அவர்களுக்கு உங்களோடு சேர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோடு மட்டுமின்றி இந்த படத்தை பட்டி தொட்டி எல்லாம் சென்று வெற்றி படமாக ஆக்க பத்திரிகையாளர்களுக்கு அன்போடு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும், எல்லா மக்களிடம் சென்றடைய வேண்டும். ஏனால் தேவரையா அவர்கள் யாருக்கும் எவருக்கும் சொந்தமில்லை, எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் மற்ற மக்கள், இவர் என் மக்கள், அவர் மக்கள் என்று பார்க்காமல் எல்லோரும் ஒன்றாக நினைத்துதான் அவர் குரல் கொடுத்திருக்கிறார்.
இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக தம்பி அவர்கள் நடித்திருக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது தேவரையாவை பார்ப்பது மாதிரியே அங்கு இருந்தது. பிறகு பெரியவர் நவமணி அவர்கள் தேவரையா மீது அதிக பற்றுதல் உடையவர். அவரும் இந்த திரைப்படத்தில் அந்த சம்பவங்களை மேற்கொண்டு அங்கேயே உட்கார்ந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனால் தவறு வந்துடக்கூடாது. இது ஒரு சரித்திர படம். நிஜமான சம்பவங்களை வைத்து கொண்டு எடுத்துக்கொண்ட திரைப்படம் இது. படப்பிடிப்பு தளத்திலே நிறைய கஷ்டங்கள் வந்தது. அதை எல்லாத்தையும் நாங்கள் மேற்கொண்டு இந்த படத்தை சிறப்பாக எடுத்தோம். இதில் என்னோட தந்தையார் லட்சுமி நடிகர் SSR அவர்கள் வரக்கூடிய காட்சி, ஒரு 6 காட்சி இருக்கிறது மருத்துவமனையில். அதில் SSR ஆக நானே அப்பாவை போலவே விக்கை வைத்து மேக்கப் போட்டு அந்த போட்டோவுங்க எல்லாருக்கும் நான் அனுப்புறேன். நான் அது ஒரு சிறப்பான காட்சி. அதாவது தேவரையா மருத்துவமனையில் அனுமதிக்கும் பொழுது லேடிஸ் நர்ஸை வேண்டாம், எனக்கு ஆம்பளைங்க நர்ஸ் தான் வேணும்னாரு. அதை என்னோட தந்தையார் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடன் நெருங்கி பழகியவர்கள் என் தந்தையாரும் ஒருவர். ஆகவே இந்த திரைப்படம் சிறப்பாக அமைய வேண்டும். உங்கள் எல்லா ஆதரவும் எங்களுக்கு வர வேண்டும். நன்றி, வணக்கம். திரையிட்ட பிறகு நாம் வெற்றி விழாவில் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.